ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண போகிறது வந்து அந்த ஃபேப்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரே பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் ஃபார்ம் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான கிளாஸ் தான் இன்றைக்கி. ஸோ இதில் என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணுவேன், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ஃபார்மில் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் ஃபேப்ரிக்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் ஃபார்மில் அஸ் யூஷுவல் நம்மளோட பாடியை தான் நம்ம அப்படியே இங்கே வந்து ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கிற பேரில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்ன லைன்ஸ் இருக்குது, என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டின் ரிப்பன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எதுக்காக அந்த ரிப்பன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நம்மளோட ஷோல்டர் லைன், இதில் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு லைன்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஷோல்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைன் இருக்குது. அதே மாதிரி நெக்லைனில் லைன் இருக்கும். சென்டர் ஃப்ரண்ட், நம்ம மெஷர்மெண்ட்டில் சொன்ன எல்லா வார்த்தைகளுமே வந்து இதில் கோடு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து நல்லா ட்ரைன் ஆகிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எதுவுமே ப்ளேஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் பிகினர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பக்கத்துலேயே கிடைக்கும் இல்லைங்களா சாட்டின் ரிப்பன், அந்த ரிப்பனை வச்சு நீங்கள் பின் வச்சு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒட்டிக்கலாம், ஓகேங்களா? கலர் கலர்ஸ் டேப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எல்லா லைனையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த வேஸ்ட் லைனில் வந்து ஒரு ரிப்பன் மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சாட்டின் ரிப்பனை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட அதுதான் ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது, ஓகேங்களா? இது வந்து ஆர்ம் ஹோல் லைன். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ரிப்பனை ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டர் லைன் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதோட மிட் பாயிண்ட். இப்போ நான் வந்து பஸ்ட் லைனை வந்து உங்களுக்கு நான் வந்து மார்க் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல செலோ டேப்பை வச்சுட்டு பின் வச்சு நீங்கள் அங்கே மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பின் பண்ணுறதே எல்லாமே வந்து ஒரு ஓரளவுக்கு கேப்பாக நீங்கள் கேப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இன்ச் 4 இன்ச் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பின்னை இப்படி குத்தக்கூடாது, சாச்சி இப்படி தான் நீங்கள் பின் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெப்த்துக்கு வந்து உள்ள உங்களுக்கு ட்ரெஸ் ஃபார்ம் இருக்காது, தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து கிராஸாக இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரெஸ் ஃபார்மில் வந்து ப்ளேஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ நம்ம அதே மாதிரி அந்த லைன்ஸ் பூரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப் டு தி நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஸ்கர்ட் பார்ட் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு போகணும், ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் லைன், நெக் லைன், உங்களுக்கு இந்த மிட் பஸ்ட்டு எல்லா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம அளவுகள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு 42 அளவுகள் நம்ம எடுத்துகிட்டு போலிங்களா? ஸோ அந்த அளவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் ஃபார்மில் நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி சாட்டின் ட்ரிப்பன் வச்சு நீங்கள் பின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து நம்ம சீம் அண்ட் ஈஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சாப்டர் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதையும் நீங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, அப் டு 1 இன்ச்சஸ், ஓகேங்களா? ஸோ அப் டு 1 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சீமுக்கு, ஓகேங்களா? ஸோ சீம்னா என்னென்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் புதுசாக பிகினராக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட ஐ பட்டனில் நான் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஸ் அ பிகினர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே மேம், இப்போ நான் ஆல்ரெடி நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணுவேன், அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/2 இன்ச், ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் சீம் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான். ஸோ நீங்கள் அந்த 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் அளவுகள் வந்து கொடுத்துட்டு தைக்கலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் 1/2 இன்ச் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு பேசிக் பாடி போட்டேன் பார்த்தீங்களா, பேசிக் பாடியில் நான் ஒரு அளவுகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஐ மீன்ஸ் அந்த பிளேஸ்க்கு பேரெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட பேசிக் பாடி இல்லைங்களா, இதோட கோட்ரு பார்ட் தான் நம்மளோட பேசிக் பாடி. ஸோ அப்போ இந்த கோட்ரு பார்ட்டில் ஷோல்டர், நெக்லைன், சென்டர் ஃப்ரண்ட், வேஸ்ட் லைன், உங்களுக்கு சைடு, ஸோ இந்த பார்ட் வரும் இல்லைங்களா? ஸோ இந்த பார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து 1/4 இன்ச் யூஸ் பண்ணணும், எதுக்கெல்லாம் 1/2 இன்ச் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்ற எல்லா பார்ட்டுக்குமே நீங்கள் 1/2 இன்ச் வரைக்கும் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கர்வாக வருது பார்த்தீங்களா,
ஆர்ம் ஹோல், நெக்லைன் இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்களா, இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் குவார்ட்டர் இன்ச்சு தான் கொடுக்கணும். சரிங்க மேம், இது எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேனா பிகினர் நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த கர்வ் லைன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆஃப் இன்ச் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷோல்டர், சென்டர், ஃப்ரண்ட்டு, வேஸ்ட்ல இந்த மாதிரி சைடு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அப் டு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து 2 இன்ச் வரைக்கும்லாம் சீம் அலவன்ஸ் கொடுக்குறாங்களே மேம், இப்போ கஸ்டமர் வந்து என்கிட்ட நீங்கள் 2 இன்ச் கொடுங்க நான் பத்தலை ஏன்னா பிரித்து விட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா, அது வந்து பேஸ்ட் அப் ஆன் த கஸ்டமர். நீங்கள் வந்து ஆனால் கொடுக்குறது வந்து 1 இன்ச் தான் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் எப்படி மேம் இந்த லூஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கும் வந்து அந்த சிலபஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஈஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன். இந்த ஈஸ் எல்லாம் நீங்கள் அதில் தான் கொடுக்கணும். ஸோ ஃபிட்டிங்லாம் அப்போ எப்படி மேம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான் நம்ம ட்ரைபிங் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பிஃபோராக நான் எடுத்த கிளாஸோட எல்லா டவுட்டுமே நான் வந்து அந்த ட்ரைபிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எதுக்காக நான் அந்த இடத்துல வந்து டாட் கொடுத்தேன், எதுக்காக சீன் வந்து நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படிங்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் கிளியர் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே, இந்த சாட்டின் ரிப்பன் இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எனக்கு ட்ரேப்பிங்க்கு இது எல்லாமே தேவைப்படும் அதனால நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மார்க்கர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து சாக் இல்லைங்களா, டிசி சாக் அப்படின்னு சொல்லுவோம். இது மாவு மாதிரி ஃபேப்ரிக் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுறது இல்லை ஓகேங்களா. நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பென்சில் நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. இதுவும் வந்து உங்களுக்கு டெக்ஸ்டைல் பென்சில் தான் ஓகேங்களா. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக அப்படி உரிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி உரிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக காலியாக காலியாக நீங்கள் இதை வந்து உரிச்சு விடலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த சாட்டின் ட்ரீட்மெண்ட்டை தான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் இதுலேயே கூட நீங்கள் லைட், இது வந்து லைட் கலர், நீங்கள் நல்லா டார்க் கலராக எடுத்து இதில் நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி பென்சிலும் கிடைக்கும், இது வேக்ஸ் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நீங்கள் ஃபேப்ரிக்குக்கும் யூஸ் பண்ணலாம், நாட் ஓன்லி ட்ரைப்பிங்க் மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் ஃபேப்ரிக்கில் நம்ம பேட்டர்ன் போடும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க்கர் மாதிரியே இதுவும் வந்து நம்ம டெக்ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதுவும் நீங்கள் வாஷ் பண்ணால் போயிடும், பட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு மார்க்கர் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நான் இதிலையே வரைஞ்சி காட்டுறேன். இது ப்ளூ கலர்னு தெரியாது ஓகேங்களா, இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ ஆஸ் அ மார்க்கர் மாதிரியே தான் இருக்கும், பட் வந்து உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணிங்கனாவே ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிடச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பென் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேங்களா, பென்சில், சிஸ்ஸர் ஓகேங்களா. ஸோ பின்னு, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம எல்லாமே யூஸ் ஆகும் ஓகேங்களா. அடுத்து காடா ஃபேப்ரிக் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப கொஞ்சம் லோ குவாலிட்டி தான் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு போதும். இது 45 ருபீஸ் இந்த ரேஞ்சில் கிடைக்கும் எனக்கு. ரொம்ப திக்காலாம் இருக்காது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் ஃபேப்ரிக் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ட்ரைப்பிங் பர்பஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து காடா ஃபேப்ரிக்னு சொன்னால் கடையில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க, அதனால அதை வந்து காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்து எல்லாருக்கும் வர ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ட்ரைப்பிங் பண்ணுறதுனால எனக்கு என்ன மேம் அட்வான்டேஜ், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க, அட்வான்டேஜும் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்அட்வான்டேஜும் என்னன்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா. அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்கெச்சிங் வந்து நம்ம பண்ணும் இல்லைங்களா. நம்ம வந்து டிசைனர் அப்படிங்கும்போது நம்ம ஸ்கெச்சிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்கெச்சிங் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாட்டாக நம்ம பார்த்துட்டு அடுத்து நம்ம ட்ரெஸ் ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது அதோட ஒரிஜினல் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ட்ரெஸ்ஸை வந்து மேக் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த ட்ரெஸ்ஸில் போய் நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து அதோட அட்வான்டேஜ் ஓகே மேம். அட்வான்டேஜ் ஓகே, டிஸ்அட்வான்டேஜ் என்ன மேம் இருக்குதுல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் ஆகும் தான். காஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் செலவாகக்கூடிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்த காடா ஃபேப்ரிக்கும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஸ்கெச்சிங் பண்ண போகிறோம், அதுலேயும் டைமிங் எடுக்கும், நம்ம ட்ரைப்பிங் பண்ண போகிறோம் அதுலேயும் டைமிங் எடுக்கும் ஓகேங்களா. ஸோ டைமிங் அண்ட் காஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் லாஸ் ஆக தான் செய்யும். பட் இது டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத விட அட்வான்டேஜாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெனிஃபிட். ஸோ ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாகவே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ
ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வர கிளாஸில் நம்ம வந்து நான் எப்படி நான் பேசிக் பாடி பேசிக் ஸ்கட் எல்லாம் நான் வந்து ட்ராயிங்காக போட்டேனோ அது எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.